அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். அக்டோபர் 3ஆம் தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நாள் சோபக்கிறது புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை. இன்று கிருத்திகை நட்சத்திரம். இன்று 10:57 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம், பின்பு ரோகிணி நட்சத்திரம். திதி இன்று 10:30 வரைக்கும் சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. யோகம் இன்று சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திர கரங்களுக்கும், ராசிப்படி கன்னிராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் 7:45 8:45 வரைக்கும், 5:45 வரைக்கும். கௌரி நல்ல நேரம் 1:45 2:45 வரைக்கும், 7:30 8:30 வரைக்கும். ராகு காலம் 3:00 4:30 வரைக்கும். குளிகை 12:00 1:30 வரைக்கும். யமகண்டம் 9:00 10:30 வரைக்கும். கரணம் 7:30 9:00 வரைக்கும். இன்னைக்கு சூரியன் உதயமாகும் நேரம் 6:04. சூலம் இன்று வடக்கு திசை. இன்றைய நாளில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு குரு மேஷ ராசியிலையும், சந்திரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகியும், சுக்கரன் சிம்ம ராசியிலையும், சூரியன் புதன் செவ்வாய் கன்னிராசியிலையும், கேது பகவான் துலாம் ராசியிலையும், சனி பகவான் மகர ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5.3 ஸ்டார். இன்றைய நாளில் சிலருக்கு அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கும். உங்கள் முயற்சியில் நற்பலன்களுக்கான அமைதி அவசியம் தேவைப்படும். எதிலும் பொறுமையை கடைப்பிடிக்க பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பதற்றமான சூழலை வெளிப்படுத்துறத தவிர்த்துக்க பாருங்கள். எதிலும் நிதானம் தேவைப்படும். பணியிட சூழல் சற்று ஏற்ற இறக்கமானதாக இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட இன்னைக்கு அனுசரித்து நடந்துக்க பாருங்க. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு சற்று குறைந்தே இருக்கும். சிலர் இன்னைக்கு கடன் வாங்கி உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டை சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் உண்பதை தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. குடும்பத்தினர்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். அரசாங்கத்தால் சிலருக்கு அனுகூலம் இருக்கும். அதிகார பதவியில் இருக்கவங்களுடைய உதவிகள் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். வியாபார பணிகளில் மறைமுக ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக சிலருக்கு விரயம் உண்டாகும். உபரி வருமானம் சிலருக்கு இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் சிலருக்கு ஆதாயம் இருக்கும். பொன்பொருள் பற்றிய சிந்தனைகள் இன்னைக்கு சிலருக்கு மனசில் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களால் சிலருக்கு அலைச்சல்கள் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு சற்று குறையலாம். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சியால் முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5.2 ஸ்டார். செல்வநிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5.2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். எனக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. எனக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஆதரவு கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வருமானம் கூடும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானம் தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு கிருத்திகை. முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகுகால நேரமான 3:00 to 4:30 வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வதால் சாதகமான சூழல் உண்டாகும். ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5.3 ஸ்டார்.
இன்றைய நாளில் எதிலும் நிதானம் தேவைப்படும். அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. பணியிடத்தில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். குறித்த நேரத்துக்குள்ளே உங்கள் பணிகளை செய்து முடிக்கிறத கடினமாக உணர்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் நிதானம் தேவைப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய சிலர் கடன் வாங்க வேண்டியிருக்கும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். அதிக அளவு நீர் குடிக்கிறதும் போதிய அளவுக்கு ஓய்வெடுத்துக்கிறதும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. குடும்பத்தாரின் விருப்பங்களை சிலர் நிறைவேற்றுவீங்க. அதிகார பதவியில் இருக்கவங்களுடைய நட்பு இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். பயணங்களால் சிலருக்கு அலைச்சல்களும் புதிய அனுபவமும் கிடைக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபம் ஈட்டுவீங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு நிதானம் தேவைப்படும். உங்கள் பணிகளை இன்னைக்கு கவனித்து மேற்கொள்ள பாருங்கள். பழைய விஷயங்கள் சார்ந்த சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கும். இதிலும் பொறுமையோடு செயல்பட பாருங்கள். உறவினர்கள்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். கணவன் மனைவி அனுசரித்து செல்ல பாருங்கள். பிடிவாத போக்கை குறைச்சிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. எதிர்பாராத சில செலவுகளால் இன்னைக்கு உங்களுக்கு நெருக்கடிகள் உண்டாகும். வழக்குகளில் இழுபறியான சூழல் நிலவும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வமின்மை அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானமாக இருந்து நன்மை காண வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் பொறுமை தேவைப்படும். ரோகிணி நட்சத்திரக்காரங்க அனுசரித்து செல்ல பாருங்க. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு கிருத்திகை முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகுகால நேரமான 3:00 to 4:30 வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வதால் சாதகமான சூழல் உண்டாகும். ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். மிதன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் மன உறுதி உங்களுக்கு தேவைப்படும். எந்த விஷயத்தையும் இன்றைக்கி நீங்கள் லேசாக எடுத்துக்க பாருங்கள். பணியிடத்தில் திட்டமிட்டு உங்கள் பணிகளை மேற்கொள்ள பாருங்கள். பணிச்சுமை இன்னைக்கு சற்று அதிகரித்தே இருக்கும். உங்கள் பணிகளில் சில தவறுகள் உண்டாகலாம். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். கடுமையாக நடந்துக்கிறத தவிர்த்துக்க பாருங்கள். பக்குவமான அணுகுமுறையை இன்னைக்கு நீங்கள் கடைப்பிடிக்க பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்பற்றாக்குறை இன்னைக்கு சிலருக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதால செலவுகளை குறைச்சிக்க பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலைவலி, தொண்டை சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். சிலருக்கு மனசில் புதிய சிந்தனைகள் பிறக்கும். பிள்ளைகள்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். வேற்று மதத்தவர்களின் உதவிகள் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை போராடி வசூலிப்பீங்க. இன்னைக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் சிலருக்கு பிறக்கும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு சிலருக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான சிந்தனைகள் சிலருக்கு மனசில் அதிகரிக்கும். கடன் சார்ந்த செயல்களில் விவேகம் தேவைப்படும். உத்தியோகத்திலிருந்து நெருக்கடிகள் சற்று குறையும். வியாபாரம் சம்பந்தமான அலைச்சல்கள் சிலருக்கு இருக்கும். மாணவர்கள் கடினமான பாடங்களை கவனித்து படிக்க வேண்டியது அவசியம். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார்.
கல்வி நிலைய பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் பக்குவம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒப்பந்தங்கள் சாதகமாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடிகள் மறையும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வதால் சாதகமான சூழல் உண்டாகும். ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் இன்னைக்கு உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். பணி சம்பந்தமாக சிலர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. பயணங்களால் சாதகமான சூழல் நிலவும். உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். பணவரவு சிறந்த முறையில் இருக்கும். சிலர் விசேஷங்களில் பங்கேற்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. சுறுசுறுப்பாக இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. புதிய முயற்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியடையும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் இருக்கும். சிக்கனமாக செலவழித்து சிலர் சேமிக்க தொடங்குவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை இன்னைக்கு சிலர் நிறைவேற்றுவீங்க. சிலர் வியாபாரத்தை பெருக்குவீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகளின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலக பணிகளில் ஒத்துழைப்பு கூடும். தைரியமாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. சுபகாரியங்களை சிலர் முன்னின்று செய்வீங்க. அனுபவமிக்க வேலையாட்களின் ஆலோசனைகள் உங்களுக்குள்ள நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். தன வரவுகளால் உங்கள் கையிருப்பு அதிகரிக்கும். பணி சார்ந்த சில நுணுக்கங்களை இன்னைக்கு சிலர் புரிஞ்சுப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஆயல்யம் நட்சத்திரக்காரங்க நுணுக்கங்களை அறிவீங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3:00 முதல் 4:30 வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வதால் சாதகமான சூழல் உண்டாகும். ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். உங்கள் இலக்குகளில் எளிதாக வெற்றி அடைவீங்க. பணியிடத்தில் உங்கள் திறமைகள் மற்றவங்களால் பாராட்டப்படும். உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட மகிழ்ச்சியான உணர்வுகளை பகிர்ந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே பிணைப்பு வலுப்படும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு இன்னைக்கு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் சிறந்த முறையில் ஆற்றலோடு இருப்பீங்க. துடிப்பாக செயல்படுவீங்க. ஆரோக்கியம் இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். எதிர்பாராத தனவரவு சிலருக்கு இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இன்னைக்கு உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க. அரசாங்கத்தால் சிலருக்கு அனுகூலம் இருக்கும். பழைய சிக்கல்கள் இன்னைக்கு சிலருக்கு தீரும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டுகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். தடைப்பட்ட சில பணிகள் இன்னைக்கு நிறைவு பெறும். விலகி சென்றவங்க இன்னைக்கு சாதகமாக இருப்பாங்க. பயணங்களால் சிலருக்கு ஆதாயம் இருக்கும். வியாபாரம் சம்பந்தமான சிந்தனைகள் இன்னைக்கு சிலருக்கு மனசில் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க.
மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தொட்டது துலங்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வநிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதுமையான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு கிருத்திகை முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகுகால நேரமான 3:00 to 4:30 வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வதால் சாதகமான சூழல் உண்டாகும். ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் இதிலும் நிதானம் தேவைப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதை தவிர்த்துக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லது. பணியிடத்தில் உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க திட்டமிடல் இன்னைக்கு அவசியம் தேவைப்படும். பணிச்சுமை இன்னைக்கு சற்று அதிகரித்தே இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட மகிழ்ச்சியாக பழக பாருங்கள். நேர்மறை எண்ணத்தை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்க. கோபமான பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்பழக்கம் இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்காது. கூடுதல் செலவுகளை இன்னைக்கு சிலர் எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம், தலைவலி, முதுகு சம்பந்தமான உபாதைகளெல்லாம் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். கணவன் மனைவி அனுசரித்து செல்ல பாருங்கள். யாரையும் யாருக்கும் இன்னைக்கு பரிந்துரை செய்யாதீங்க. பயணங்களில் கவனமும் நிதானமும் தேவைப்படும். வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாக பார்த்துக்கோங்க. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும். நிதானமான பேச்சுக்கள் உங்கள் மீதான நன்மதிப்பை அதிகப்படுத்தும். நண்பர்கள்கிட்ட மகிழ்ச்சியான சூழல் நிலவும். ஆன்மீக பெரியோர்களின் ஆலோசனைகள் சிலருக்கு கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை இன்னைக்கு நீங்கள் அழிந்து தெரிந்து முடிக்க வேண்டியிருக்கும். மாணவர்கள் பொழுதுபோக்கு அம்சங்களில் கவனம் செலுத்துறதை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்த பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு போராடி வெற்றி பெறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். செல்வநிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் மதிப்பு கூடும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு காரியங்கள் நிறைவேறும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு கிருத்திகை முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகுகால நேரமான 3:00 to 4:30 வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வதால் சாதகமான சூழல் உண்டாகும். ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்க பாருங்கள். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்கள். பணியிடத்தில் பணிச்சுமை இன்னைக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும். உங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது அவசியம். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நல்லுறவை பகிர்ந்துக்க அனுசரித்து நடந்துக்க பாருங்கள். தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்தில் உங்கள் பணத்தை கவனமாக பாதுகாத்துக்கிறது உங்களுக்கு நல்லது.
இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டை சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் இன்னைக்கு சிலருக்கு வந்து போகும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை அனுசரித்து செல்வது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. விருந்தினர்களின் வருகை இன்னைக்கு இருக்கும். வியாபார ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க கோப்புகளை கவனமாக கையாள பாருங்கள். உங்கள் பேச்சு மற்றவங்களால் தவறாக புரிஞ்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதால சகோதர வகையில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. வியாபார பணிகளில் விவேகம் தேவைப்படும். உடன் இருக்கவங்களால் சிலருக்கு அலைச்சல்கள் உண்டாகும். செலவுகளால் உங்கள் கையிருப்பு குறையும். எண்ணிய பணிகளில் சில மாற்றங்கள் உண்டாகும். மறைமுக விமர்சனங்கள் இன்னைக்கு உங்கள் மேலே தோன்றி மறையும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கும். எதிர்பாராத சில பயணங்களால் சிலருக்கு அலைச்சல்கள் இருக்கும். மாணவர்கள் இன்னைக்கு கடினமான பாடங்களை கவனித்து படிக்க பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டமானையின் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சந்தன நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் அனுசரித்து செல்ல பாருங்கள். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கையிருப்பு குறையும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு கிருத்திகை முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகுகால நேரமான 3:00 to 4:30 வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் சாதகமான சூழல் உண்டாகும். ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்கள் பக்கம் இருக்கும். நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் இன்னைக்கு உங்களுக்கு நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பணியிட சூழல் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் பணிகளை மகிழ்ச்சியாக குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோடு அன்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே இன்னைக்கு புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். அதிக பணத்தை இன்னைக்கு நீங்கள் சேமிக்கவும் முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். தெளிந்த சிந்தனையோடு இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. சகோதர வகையில் ஆதரவான சூழல் அமையும். எதிர்பார்த்த சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை இன்னைக்கு சிலர் வாங்கி மகிழ்வீங்க. வாழ்க்கை துணை மூலமாக சிலருக்கு இன்னைக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபார பணிகளில் உங்கள் மதிப்பு கூடும். உயர் அதிகாரிகளின் எண்ணங்களை இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சு நடந்துப்பீங்க. உங்கள் மனசளவில் சில மாற்றமான சூழல் நிலவும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் ஆதரவான நாளாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு கிருத்திகை முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகுகால நேரமான 3:00 to 4:30 வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் சாதகமான சூழல் உண்டாகும். ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். தனுசு ராசிக்கான
சிறப்பான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். இறை வழிபாட்டில் சிலருக்கு மனம் ஈடுபடும். பணியிட சூழல் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட நல்ல புரிந்துணர்வு இருக்கும். இருவரும் அன்பாக பழகுவீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவை இன்னைக்கு நீங்கள் பெறுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் பெரும்பாலும் இன்னைக்கு இருக்காது. பணவரவு இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீங்க. அரசாங்கத்தால் சிலருக்கு அனுகூலமும் ஆதாயமும் இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் இன்னைக்கு உங்களை தேடி வருவாங்க. வியாபாரத்தில் வரவு உயரும். உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை ஒங்கும். தனவரவு அதிகரிக்கும். மற்றவங்க தேவைகளை அறிந்து சிலர் நிறைவேற்றுவீங்க. குருமார்களின் சந்திப்பு சிலருக்கு நிகழும். வழக்கு சார்ந்த செயல்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். வெளிவட்டாரத்தில் இன்னைக்கு உங்கள் செல்வாக்கு உயரும். உத்தியோக பணிகளில் ஆர்வம் உண்டாகும். பொது வாழ்வில் சில மாற்றமான தருணங்கள் உண்டாகும். பயணங்களால் சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றகரமான நிலை இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தைரியம் கூடும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புதிய சந்திப்பு நிகழும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு கிருத்திகை. முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகுகால நேரமான 3:00 to 4:30 வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் சாதகமான சூழல் உண்டாகும். ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். வெளிப்படையாக இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. உங்கள் செயல்களில் உறுதியும் நேர்மறையாகவும் இருப்பீங்க. பணியிட சூழல் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் அணுகுமுறை இன்னைக்கு மற்றவங்களால் பாராட்டப்படும். உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். நிதி சார்ந்த உங்கள் தேவைகள் இன்னைக்கு எளிதில் பூர்த்தியாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. குடும்பத்தாரின் விருப்பங்களை இன்னைக்கு சிலர் நிறைவேற்றுவீங்க. உங்களால் இன்னைக்கு மற்றவங்க பயனடைவாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சமங்களை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. உடன் இருக்கவங்களை பற்றிய புரிதல் இன்னைக்கு அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் சூழ்நிலைகள் அறிந்து செயல்படுவீங்க. வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் சிலர் மேற்கொள்வீங்க. பயணங்களால் அனுகூலம் இருக்கும். இன்னைக்கு வியாபார பணிகளில் முன்னேற்றகரமான சூழல் நிலவும். உங்கள் சிந்தனைகளில் புதுமை பிறக்கும். அதிகார பொறுப்புகள் மூலமாக சிலருக்கு ஆதாயம் இருக்கும். குழந்தைகளால் உங்கள் மதிப்பு கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புரிதல் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் நிலவும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்பு கூடும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி
உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு கிருத்திகை முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும், எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகுகால நேரமான 3:00 to 4:30 வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் சாதகமான சூழல் உண்டாகும், ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். கும்பராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5 to 3 stars. இன்றைய நாளில் எதிலும் சற்று நிதானம் தேவைப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது. பணியிடத்தில் உங்கள் பணிகளில் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் பணிகளை திட்டமிட்டு முறையாக மேற்கொள்ள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் நிதானம் தேவைப்படும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். உங்கள் நிதி சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறத சிலர் கடினமாக உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் செரிமானம் சம்பந்தமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். திடீர் திடீர்னு எதையோ இழந்தது மாதிரி உணர்வீங்க. தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும். வியாபாரத்தில் வேலையாட்கள் கிட்ட கனிவாக பேசி வேலை வாங்க பாருங்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லது. நினைத்த சில காரியங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். தாயோட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். வியாபாரம் சம்பந்தமான பயணங்களால் சிலருக்கு இழுபறிகள் இருக்கும். பயணங்களில் நிதானம் தேவைப்படும். உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கான சூழல் இன்னைக்கு சிலருக்கு அமையும். நண்பர்களின் ஒத்துழைப்பு சிலருக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் இன்மை இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 to 2 stars. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 to 3 stars. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 to 3 stars. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 to 2 stars. வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5 to 3 stars. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 to 3 stars. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் அலைச்சல்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு லாபம் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு கிருத்திகை முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும், எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகுகால நேரமான 3:00 to 4:30 வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் சாதகமான சூழல் உண்டாகும், ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5 to 4 stars. இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். உங்கள் முயற்சிகள் இன்றைக்கி எளிதில் பலிதமாகும். தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்கள் கிட்ட அதிகமாக இருக்கும். பணியிட சூழல் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் பணிகளை இன்னைக்கு நீங்கள் குறித்த நேரத்துக்குள்ளே சிறந்த முறையில் செய்து முடிப்பீங்க. சக ஊழியர்களின் ஆதரவை இன்னைக்கு நீங்கள் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட நட்பான அணுகுமுறையை பராமரிப்பீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். நீண்ட நாள் நிலுவையில் இருக்கும் பணம் சிலருக்கு கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. பணப்புழக்கம் இன்னைக்கு அதிகரிக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகையால் வீட்டில் உற்சாகம் பிறக்கும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும். சொத்து பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கும். பிரபலமானவர்களின் அறிமுகம் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஆர்வம் இன்னைக்கு சிலருக்கு அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் இழுபறிகள் மறையும். உத்தியோக பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகம் கிட்டும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 stars. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 to 4 stars. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 to 4 stars. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 stars. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 stars.
கல்வி நிலைய பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் தீர்வு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவான நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்.